பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றம் பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாடு பிரிவினை ஏற்பட்டதற்கு பிறகு பாகிஸ்தானில் மொத்தமாக இதுவரைக்கும் 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் அவங்க 29 முறை பிரதமர் வேட்பாளரை மாற்றிருக்காங்க. ஒரு பிரதமர் கூட அங்கு நிரந்தரமாக 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்ததே கிடையாது. வரக்கூடிய பிரதமர் எப்படி இருக்க போகிறார்? புதிய பிரதமருக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருக்கிறது? பாகிஸ்தான் அப்படின்னாலே இராணுவ ஆட்சியும் அமெரிக்காவினுடைய தலையீடும் ரஷ்யாவினுடைய அறிவுரையும் இங்கு ஒரு சேர வந்து குவிகிறது. இப்போது சீனாவும் களமிறங்கி இருக்கிறது. உலகின் ஒட்டுமொத்த வல்லரசுகளும் பாகிஸ்தான் மீது ஆக்கிரமிப்பு செலுத்துவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று பின்னணி என்ன? ஃப்ளாஷ்பேக் போய் பார்ப்போமா? இது பிரசாத் சிக்னேச்சர். பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னா 1935 இருந்தே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பித்தாங்க. 1947 அப்படிங்கிற அந்த ஆண்டு அப்படிங்கிறது இந்தியாவுக்கான சுதந்திரமாக அறியப்பட்டாலும் 1948 பாகிஸ்தானுக்கான சுதந்திரமாக ஒரு அறிவிக்கப்பட்டது. சுதந்திரம் அடைந்து 6 காலமாக அந்த நாட்டில் அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அறிகுறியே இல்லாமல் இருந்தது. 1956 தான் அங்கே அரசியலமைப்பு சட்டமே உருவாச்சு. இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கே அங்கே பெரிய ஸ்ட்ரகிள் நடந்தது. குறிப்பாக 1950 இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 1947 தாண்டி 1949 முகமது அலி ஜின்னா உடைய பெரும் கனவு, உருதுமொழி பேசக்கூடிய, இப்போ எப்படி இந்தியாவில் வந்து ஹிந்தி ஹிந்தி அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானில் உருது உருது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் தேசிய மொழி அப்படின்னு அறிவித்தாங்க. ஆனால் அதை மக்கள் பெருமையான மக்கள் ஏற்றுக்கவே இல்லை. இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது முகமது அலி ஜின்னா இருக்கார், அவர் பார்த்துக்குவாருன்னு பெரும் கனவோடு இருந்தாங்க. 1949 சுதந்திரம் அடைஞ்ச அடுத்த வருஷத்துலேயே அவர் இறந்து போயிட்டார். அதற்கடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் இல்லாத ஒரே ஒரு காரணம், பாகிஸ்தான் இன்ன வரைக்கும் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உலக நாடுகள் மத்தியில். 1950 இந்த உருதுமொழி பேசக்கூடிய மக்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுச்சு. ஆனால் அது தேசிய மொழியாக அறிவிக்கப்பட்ட பிறகு அதை அரசியலமைப்பு சட்டத்தில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போது அந்த அரசியலமைப்பு சட்டம் ரிஜெக்ட் செய்யப்பட்டது. அப்போது எதனால் இந்த ரிஜெக்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஒரு மொழி ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனையும் ஒரு அரசியலமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒரு நாட்டுக்கான தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளும் ஒரு நாட்டுக்கான சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனைகளும் இந்த 4 முக்கியமான காரணங்கள் பாகிஸ்தான் அரசியலையே புரட்டி போட்டுச்சு. அந்த வகையில் 1952-53 வங்கதேச மொழி பிரச்சனையும் உருவாச்சு. வங்கமொழி பிரச்சனையும் உருவான உடனே 1948 பிரச்சனை, 49 ஜின்னா மறைகிறாரு, 1954 ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு உண்டாச்சு. 56 புதிதாக ஒரு 3-4 முறை வந்து அந்த அரசியலமைப்பு சட்டமே வந்து மாற்றியமைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதற்கு பிறகுதான் அந்த முதல் அரசியலமைப்பு சட்டம் 1956 உருவாகுது. அதற்கு பிறகு வரிசையாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்கான தலைவர்கள் இல்லை. லேகத் அலி கான் அவர் 1951 தனக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக அறியப்படுறாரு. பட் அவராலையும் பெரிய அளவில் ஸ்தாபிக்க முடியல. இன்றைக்கி பாகிஸ்தானுடைய எலெக்ஷன் அப்படிங்கிற அந்த லைவ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பொறுத்தளவில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவலில் 93 இடங்கள் இம்ரான்கானுடைய பிடிஐ கட்சி சுயேட்சை வேட்பாளர்களாக ஜெயிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நவாஸ் ஷெரீஃபினுடைய கட்சி 75 இடங்கள்லையும், அதற்கு பிறகு தனியாக ஒரு இந்த MQM அப்படிங்கிற ஒரு அவங்கெல்லாம் சுயேட்சைகளாக ஒன்றாக சேர்ந்து 17 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. இம்ரான்கானுடைய கட்சி இந்த பேட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்களும் சுயேட்சையாகவே போட்டிக்கிட்டு இப்போ 93 இடங்களில் வாங்கி அதற்கு பிறகு இப்போ பேரணியெலாம் நடத்தி முடிச்சிருக்காங்க. அவங்களாலையும் பெரிய அளவில் ஆட்சி உரிமை கோர முடியல. அதனால் நவாஸ் ஷெரீஃபினுடைய டீமும் பூட்டோ பிராசில் பூட்டோவினுடைய பையன் பெலாவல் பூட்டோவும் ஒன்றாக சேர்ந்து இப்போ அடுத்த கட்டமாக கூட்டணி அமைத்து அந்த இடத்துல ஒரு புதிய பிரதமர் வேட்பாளரை அறிமுகப்படுத்த போகிறாங்க.
இது எல்லாத்தையும் தாண்டி நவாஸ் ஷெரீஃபும் பூட்டோவும் ஒன்றாக சேர்ந்தால் கூட 128 இடங்கள் தான் கிடைக்கும். ஏன்னா அவருக்கு 53 சீட்டு தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த 17 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையும் சேர்த்தா மட்டும்தான் 145 அப்படிங்கிற எண்ணிக்கை வருது. ஸோ 265 இடங்களில் 133 இடங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். அப்போ 145 இடங்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோர முடியுங்கிறது தான் யதார்த்தமான நிலை. அப்புறம் இம்ரான்கானுடைய நிலை அப்படிங்கிறது பரிதாபமான நிலை தான். இதெல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தானில் 4 முக்கியமான பிரச்சனை சொல்லியிருந்தன்ல, மொழி, சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு. இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் பஞ்சாயத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மீதி இருக்கக்கூடிய 70 சீட்டை தனியாகவே வச்சுருந்தாங்க. யார் பெரும்பான்மை பெறுறாங்களோ அவங்களுக்கு 60+10 அப்படின்னு பிரித்து கொடுத்துடலாம். இந்த 60 வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும், 10 வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் அல்லாத இந்து சகோதரர்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாங்க. பெரும்பான்மையாக பிடிக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதை பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த 70 சீட்டை தனியாகவே வச்சுருக்காங்க. இதுதான் பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பை பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அயூப் கான் 1969 இப்போ 50 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், 56 அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்துட்டோம். அதற்கு பிறகு 1969 மிலிட்ரி ஆப்ரேஷன் நடைபெறுது. அயூப் கான் தான் ஃபஸ்ட்டு இந்த மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு தூண்டுகோலாக இருந்து அந்த வேலையை செய்கிறாரு. 1969 ஒரு எலெக்ஷன் பொதுத் தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கே அந்த நாட்டில் 23 வருஷம் காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது. 23 வருஷம் காத்திருந்ததுக்கு பிறகு தான் முதல் பொது தேர்தல் அப்படிங்கிறதையே பாகிஸ்தான் சந்திக்குது. அப்புறம் 1977-79 ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நடக்குது. 79 பூட்டோ வந்து தூக்கில் போடப்படுறாரு. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 1947 29 பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த இடப்பட்ட காலங்களில் மாறியிருக்காங்க. ஒருத்தவங்க கூட 5 ஆண்டுகள் பூர்த்தி பண்ணலை. 1971 வங்கதேசத்துக்கான பிரிவினை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்போ இந்தியா வந்து உள்ள தலையிட்டு வங்கதேசம் அப்படிங்கிற புதிய நாடு வந்து உருவாகிறதுக்கான வழிமுறைகளை செஞ்சு கொடுக்குறாங்க. 1967 நம்ம சீனாவோடு வார் பண்ணோம். அதற்கு பிறகு பாகிஸ்தானோடையும் ஒரு பெரிய வார்லாம் பண்ணோம். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை தாக்குறது, நம்ம அவங்கள தாக்குறது இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்நாட்டு கலவரமாக வந்துக்கிட்டு தான் இருந்தது. அது வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக அறியப்பட்டு அதையும் அமெரிக்கா மூலியமாகவும் ஐநா மூலியமாகவும் அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு கண்டதையும் நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. 1979 பூட்டோ வந்து தூக்கிலிடப்படுறாங்க. அதற்கு பிறகு 1977-88 வரைக்கும் இராணுவ ஆட்சி இங்கே இருக்குது. 77-88 வரைக்கும் இராணுவ ஆட்சி இருந்ததற்கு பிறகு 88 ஜியோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதியாக போஸ்டிங்கில் போய் உட்காடுறாரு. ஜியோ அந்த ஜனாதிபதியாக போஸ்டிங்கில் போய் உட்கார்ந்ததற்கு பிறகு அவர் மர்மமான அளவில் ஒரு விமான விபத்தில் பலியாகிறார். 1999 வரைக்கும் பெனாசிர் பூட்டோ அங்கே பிரதமராக இருக்காங்க. அவங்களுடைய ஆட்சி காலம்தான் பாகிஸ்தானில் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி காலமாக இன்ன வரைக்கும் அறியப்படுது. முதல் பெண் பிரதமராக போஸ்டிங் வகிக்கிறாங்க. இந்த பெனாசிர் பூட்டோவினுடைய குடும்பம் தான் பாகிஸ்தானில் இன்ன வரைக்கும் பாரம்பரியமான ஒரு குடும்ப அரசியல் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக பார்க்கப்படுது. 1990 மறுபடியும் ஒரு பொது தேர்தல் வருது. நவாஸ் ஷெரீப் அப்படிங்கிறவருடைய பீரியட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய அத்தியாயம் இன்ன வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1990 ஆரம்பித்த அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே அவருடைய பயணம்ங்கிறது இருக்குது. அவருடைய மகளும் அடுத்து கட்டத்தமாக அரசியலுக்கு களமிறங்கியிருக்காங்க. 1993 பெனாசிர் பூட்டோ ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய தலையீடு அப்படிங்கிறதும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டம். அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி பெரிய அளவில் பாகிஸ்தானுடைய அந்த ஸ்திரத்தன்மையை சோதிக்கக்கூடிய வகையிலையும் இந்த 93-97 இந்த காலகட்டத்தில் வந்து அணு ஆயுத சோதனைகள்லாம் அதிகமான அளவில் நடத்தப்பட்டு பாகிஸ்தானுடைய உளவாளிகள் உலகம் முழுவதும் இருந்த காலகட்டங்கள் அது. இன்றைக்கும் பாகிஸ்தான் உளவு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அதற்கு அன்னைக்கு போட்ட விதை தான். அதுக்கு பெனாசிர் போட்டோ அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறினது. இப்படி வந்து பாகிஸ்தானில் ஒரு மக்கள் அவங்களுக்கு ஆதரவு, ஆட்சியாளர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே வந்து வெளிநாடுகளோடு தொடர்பில் இருந்துக்கிட்டு அந்த நாட்டில் வந்து கலவரத்தை ஏற்படுத்துறது, பெரிய புரட்சிகளை ஏற்படுத்தி அந்த ஆட்சியை கலைக்கிறது, இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ சீஃப் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. பாகிஸ்தானில் ஒரு பிரதமர் எப்படி வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபரோ அதே மாதிரி இராணுவத்தினுடைய சீஃபும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர். ஆட்சி கலைக்கப்படும் போது அவர் டக்குன்னு வந்து அந்த ஆட்சியை வந்து கையில் எடுத்துக்குவார். இப்படி தான் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. அதுக்கு பிறகு
1998 அணு ஆயுத நாடாக அது உருமாறியது. ஏன்னா அப்போது வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நமது பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செஞ்சாங்க. அதற்கு பிறகு பாகிஸ்தானும் தனது இருப்பை காட்டிக்கொள்வதற்காக ஈரானோடு கூட்டு சேர்ந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சாங்க. இன்றைக்கு தேதிக்கு வந்து ஈரான் வந்து ஒரு நல்ல ஒரு நாடாக மிடில் ஈஸ்டில் வந்து ஒரு பிரபலமான ஒரு நாடாக அறியப்படுது. ஆனால் அன்றைக்கு தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது இல்லை. அதே நேரத்தில் ஈரானுடைய அன்றைய செயல்பாடு அப்படிங்கிறது நம்முடைய இந்தியாவுக்கும் அச்சுறுத்தலாகவே தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் ஈரானோடு நம்ம சகோதரத்துவமாக இருக்கோங்கிறதையும் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. காலங்கள் மாறியிருக்கு, காட்சிகளும் மாறியிருக்கு. மாறாக ISIS எதுக்காக உருவானாங்களோ அதை அவங்க விட்டுவிட்டு அமெரிக்காவோடு கூட்டாக சேர்ந்து அவங்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு கொடுக்கக்கூடியவங்களாம் மாறுறாங்க. அதனால தான் ஆப்கானிஸ்தானில் அவங்கள துரத்தி விட்டுட்டு அதற்கு பிறகு தாலிபான்கள் இப்போது அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இல்லவது. ஸோ எங்கெங்கெல்லாம் போய் அமெரிக்கா வந்து காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுடைய ஒரு சிறு குழுக்களுக்கு வளர்த்து விட்டு அந்த குழுக்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அவங்கள திசை திருப்பக்கூடிய வேலைகளை செய்வாங்க. அப்படித்தான் வந்து பாகிஸ்தான்லேயும் ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சாங்க. 1999 2007 வரைக்கும் முஷரப் அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லீடராக அறியப்பட்டார். இந்தியாவுக்கு அச்சுறுத்தக்குழலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் காஷ்மீர் பஞ்சாயத்து அவர் இருந்த பீரியடில் தான் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறினது. கார்கில் வார் வந்து அப்போ தான் நடந்தது. அதில் இந்தியா வந்து பெரிய அளவில் சாதனை படைச்சது. ஆப்கன்லேயும் காஷ்மீர்லேயும் இருந்த எல்லை பிரச்சனைகள் அப்படிங்கிறது முஷரப் பீரியடில் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறினது. 2007 பெனாசிர் பூட்டோவும் படுகொலை செய்யப்படுறாங்க. அதற்கு பிறகு 2009 வரைக்கும் கிலானியினுடைய ஆட்சி காலம். 2013 அதற்கு பிறகு இந்த ஷெரீப் அப்படிங்கிற நபர் உள்ள வராரு, நவாஸ் ஷெரீஃபினுடைய இரத்த பந்தம். அதற்கு பிறகு வந்து இம்ரான் கானுடைய என்ட்ரி. 2018 பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் 2024 மறுபடியும் தேர்தல். இந்த தேர்தலில் இம்ரான் கான் பெரும்பான்மையான இடங்களில் கைப்பற்றினா கூட அவர் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோர முடியவில்லை. பேரணியாக சென்று பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. 23 வாக்குச்சாவடிகளில் இன்னமும் வந்து எவ்வளவு வாக்குச்சீட்டுகள் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வெளியிடப்படவே இல்லை. அப்படி இருந்தும் யார் வந்து ஆட்சியாளர், யார் வந்து அடுத்த பிரதமர் அப்படிங்கிறத கூட்டணி அமைத்து வந்து முடிவு செய்யக்கூடிய வேலை இருக்காங்க. சரி, 93 சீட் இருக்கிய சுயேட்சைகளுக்கு அவங்க கூட சேர்ந்து வந்து ஏன் பூட்டோ வந்து சேரக்கூடாது அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம். ஆனால் நவாஸ் ஷெரீஃபும் பூட்டோவும் மட்டும்தான் வந்து க்ளோஸாக இருக்காங்களே தவிர இம்ரான் கானை வந்து தனித்து விட்டுருக்காங்க. அது காரணம் அமெரிக்காவோட அவர் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லைங்கிறது தான். ரஷ்ய அதிபரோடு அவர் நல்லா நெருங்கிய தொடர்பில் இருக்கிறதுனால இம்ரான் கான் சிறையிலேயே அவருடைய வாழ்நாள் முழுவதும் கழிப்பதற்கான ஏற்பாடுகளை ஆட்சியாளர்களும் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு போக்கையாக போய்கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் அந்நிய நாடுகளுடைய தலையீடு. உள்நாட்டிலையும் ஸ்திரத்தன்மை வாய்ந்த லீடர்கள் இல்லாததுனால, ஒரு நல்ல தலைவன் இல்லாததுனால அந்த மக்களை வழிநடத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு மேய்ப்பரும்பாங்க. அப்படிப்பட்ட அந்த நாடுகளை மேய்ப்பதற்கான மேய்ப்பர் அந்த நாட்டில் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால அது சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. அதை சீர்தூக்கி பொருளாதார அடிப்படையில் மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவன் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலையாவது அவங்களுக்கு ஒரு நல்ல பிரதமர் கிடைக்கணும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இறைவனை வேண்டிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.